சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். அப்புறம் சொல்றாரு எங்களை எதிர்ப்பதற்கு பயம் இல்லை, துணிவு இல்லை, திமுக ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க யார பார்த்து பயப்படுறீங்க? யார பார்த்து பயப்படல, யார பார்த்தா உங்களுக்கு வேறுபடும். உனக்கு இபிஎஸ், உங்களுக்கு இபிஎஸ் சண்டைனா அண்ணாமலை வந்து தானே பைசல் பண்றாரு, அண்ணாமலை வந்து தானே பைசல் பண்றாரு. வெட்டமா இல்ல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, சரியோ தப்போ ஆயிரம் கருத்துப்பாட்டு எங்களுக்கு உண்டு, ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு முன்னால் ஜெயலலிதா எப்போதும் மண்டி போட்டதில்லை. அதனாலதான் கலைஞர் சொன்னார், ஜெயலலிதா அவர் உங்களுக்கு பிடித்தது என்னன்னு கேட்டப்ப அந்த அம்மாவுடைய துணிச்சல் பிடிக்கும். எங்க அம்மா அம்மா அம்மான்னு ஆயிரம் தடவை சொல்றீங்க, உங்க அம்மாவோட துணிச்சல் இவ்வளவு இருக்கா? உனக்கு பஞ்சாயத்து பண்றதே அண்ணாமலை. சரி, எங்களை எதிர்ப்பதற்கு திராணி இல்லை, பயப்படுத்துறாங்க திமுக சொல்றீங்கள, எங்க தலைவர் விட்டுரு, திமுக விட்டுரு, சிவசங்கர் அமைச்சர் விட்டுரு, கே கே சார் விட்டுரு. நான் இந்த ஒண்ணு தலைவர், நான் சாதாரண கிராமத்துல இருந்து வந்தேன், அரசாங்க படிச்சேன், நான் வந்து பெரிய கிராமத்துல படிக்கலையே, முழுக்க முழுக்க வக்கீலா படிச்சது வரைக்கும் வக்கீல் மேற்படிப்பாருக்கு அரசாங்கத்தில் தானே படிச்சேன், அதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்தில் தானே படிச்சேன். படிச்சதுக்கு பிறகு 10-12 வருஷம் மந்திரியா இருந்தால 40 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கல, 40 நாட்டுல இங்கிலீஷ் தான் பேசினேன், நேற்று முந்தான ஆங்கிலத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுற ஆங்கிலத்துல எந்த நாய்க்கு பாருங்க, எந்த பாருங்க பிடிச்சிங்க? ஒண்ணு இல்ல, அவ்வளவு சாதாரணமா இருக்கிற ராஜா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, என்னை எதிர்ப்பதற்கு எங்களை எதிர்ப்பதற்கு திமுக பயப்படுகிறது. நான் சொல்றேன், நீ யாருக்கு பயப்படுறிய? மோடி, அந்த 56-inch மோடி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், என்ன பேசுறார்? அதானி பிரச்சனை வந்துச்சு, என்னை சந்தேகிக்கிறீர்கள். யார் அவர் சொல்றார்? என்னை சந்தேகிக்கிறீர்கள் இந்த அவையில், நான் 140 கோடி இந்திய மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற பிரதமர், என்னை அசைக்க முடியாது சொன்னது மோடி. அடுத்த நாள் நான் பேசின பதிலுக்கு அதுல அந்த உரையில நான் சொன்னேன், முதல்ல 140 கோடிக்கு தலைவன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகிதை? நான் சும்மா கேட்கல, உங்களுக்கு ஓட்டு போட்டது 310 MP உங்க கூட்டணி சேர்த்து, மீதி 220 MP எதிர்கட்சியில் இருக்கிறோம், உங்களை எதிர்த்து அங்க ஓட்டு போட்டுருக்கோம். எங்களை நம்பி 70 கோடி பேர், 80 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்கா மோடி வேணான்னு, 80 கோடி பேர் உன்னை எதிர்த்துக்கிட்டு இருக்க, நீ 140 கோடிக்கு ஜவாப் தெரிவி சொல்றது உனக்கு வெக்கமாலியாது கேட்டேன் நான். இது பித்தலாட்டம் என்று சொன்னேன், இருக்கு மோடி அவர்களே, நீங்கள் செய்வது பித்தலாட்டம். அங்க இருக்கு, ஏன்னா கிராமத்துல பிறந்து கலைஞரால வளர்க்கப்பட்டு பெரியாரை நெஞ்சில தேடி கருப்பு சேர்ப்பு வேட்டி கட்டிருக்க ஒரு சாதாரண தொண்டை, நீ கும்புற மோடியை எதிர்க்கிற நீ யார் எங்களுக்கு? எங்களுக்கு பயமா இப்படியெல்லாம் பேசி, அதனாலதான் சொல்றேன், இது சாதாரண இடைத்தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டுக்கு தாண்ட இடைத்தேர்தல் அல்ல. இன்னைக்கு என்ன நகரம், 1,26,000 கோடி ஏமாறல ஒரு குற்றச்சாட்டு முடியல, நானே வாதாடி வெளியே வந்தேன், இன்றைக்கு 10 லட்சம் கோடி காணும் அதானி கிட்ட, வெக்கமா இருக்கு. அதானிக்கு பதில் சொல், பதில் சொல்லுங்கிறோம். ராகுல் காந்தி பேசுறார், நாங்க பேசுறோம், பிரதமர் உள்ள வருகிற போது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் மோடி மோடி மோடினு பெஞ்ச தட்டுறோம், நாங்க பதிலுக்கு அதானி அதானி அதானின்னு பெஞ்ச தட்டுறோம். உலகத்துல எந்த பிரதமர் மேலும் எங்கெல்லாம் குற்றச்சாட்டு வரும், ஆனா பிரதமர் பதில் சொல்லுவாங்க. நேரு மீது குற்றச்சாட்டு வந்தது கம்யூனிஸ்ட் கொண்டு வந்தாங்க, இந்திரா காந்தி மீது குற்றச்சாட்டு, ராகுல் ராஜீவ்காந்தி மேல குற்றச்சாட்டு, போபோஸ் ஊழல் ஸ்பெக்ட்ரம் குற்றச்சாட்டு, நாடாளுமன்றத்தில் மன்மோகன் சிங் பதில் சொல்லலையா, ராஜீவ் காந்தி பதில் சொல்லலையா, இந்திரா காந்தி பதில் சொல்லலையா, நேரு பதில் சொல்லலையா? அவர் ஆனானப்பட்ட வின்சென்ட் சர்ச்சில் தான் உலகத்துல மிகப்பெரிய அறிவாளிமாங்க, அவர் சாதாரண கேள்விக்கு பதில் சொல்றாரு தெரியுமா? வரலாற்று படிச்சு பாருங்க, அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த அவையிலே இருக்கின்ற ஒரு பெண் உறுப்பினரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாமே, பகலிலேயே மது அருந்துகிறீங்களாமே அப்படின்னு சட்டத்தில் கேட்டாங்க பிரதமர். பிரதமர் சொன்னாரு, ஐ எம் ஹேவிங் மை ஓன் வீக்னஸஸ், ஐ டு அட்மிட், பட் ஐ வாண்ட் டு அசூர் திஸ் ஹவுஸ், ஆல் மை வீக்னஸஸ் ஆஃப் டொமஸ்டிக் டாக்ஸ் இட் வில் நாட் கம் டு ஸ்ட்ரீட்னர். இந்த அவையில ஒப்புக் கொடுக்கிற பலகீனம் இருக்கிறது, என்னுடைய பலகீனங்கள் எல்லாம் வீட்டு நாய், அது வீதிக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுவேன் சொன்னவர் பரம்பரை மிக்க ஒரு மிக பாரம்பரிய மிக்க பிரதமர்கள், குற்றச்சாட்டு சொன்னா பதில் சொல்லுவாங்க. 4 நாள் அல்லோலம் படுது பார்லிமெண்ட், அதானி 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 10 லட்சம் கோடி தானு, ஒரு வார்த்தை பதில் சொல்வதற்கு நரேந்திர மோடிக்கு யோகிதை இல்ல. அந்த நரேந்திர மோடியோட பாதங்களை கழுவி கொடுக்கின்ற எடப்பாடி பழனிசாமி எங்களை பார்த்து தைரியம் இல்லைங்கிறீங்க, என்ன? சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.